இப்போ ஒரு பிக்னஸ் இருக்காங்கன்னா அவங்க கனூர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்மால் கனூர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க? இப்போ ஒரு காக்டெயில் வாங்கினாலும் கூட 1000-2000 ரேஞ்சில் வந்துடும். ஸோ 1500 ஒரு கனூரே வரும், கனூர் இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். குட்டியில் எப்படி கண்டுபிடிப்பீங்க ப்ளூவா ஒரு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பேர்ட் ஃபார்ம் வந்திருக்கோங்க. இந்த பேர்ட் ஃபார்மோட பேர் வந்து சுஹைப் பேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்துருப்போம். எதுக்கு பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜ் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்துருப்போம். அவருக்கு ஒரு பேர்ட் ஃபார்மும் இருக்குது, இப்போ நம்ம அதை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட் கேஜ் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணி தருவார், அது போக உங்களுக்கு சில பேர்ட்ஸ் இங்கே சேல் பண்ணிட்டுருக்காரு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் அண்ட் பெட் அனிமல்ஸோட கேனல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்க, பிடிச்சதுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும், அதே விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய வந்து இன்ட்ராக்டிவான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், அங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்து சுஹைப் இருக்காரு, அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஸோ சுஹைப் பேர்ட்ஸ் ஃபார்ம் இல்லையா ப்ரோ? லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கேஜ் மேன் போட்டுருப்போம், போட்டுருப்போம் வந்து பேர்ட் ஃபார்ம். சூப்பர் ப்ரோ. இங்க வந்து என்னென்ன பேர்ட்ஸ் பார்க்கலாம் ப்ரோ? ப்ரோ ஃபுல்லா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாமே கனூர்ஸ் மட்டும் தான் ப்ரோ. ஸ்மால் கனூர் மட்டும் தான் நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறது. சன் கனூர் வந்து இருந்துச்சு, இப்பதான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. சவுண்ட்னால ஸ்மால் கனூர்ஸ்ல என்னென்ன மியூட்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ? ப்ரோ நம்மள்கிட்ட ப்ளூ சீரிஸ் தான் ப்ரோ அதிகமா இருக்கு. ப்ளூ சீரிஸ், சன்சிக்கு, ஓகே, பிளாக் கேப், ஓகே, ப்ளூ கிரீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ப்ளூ கிரீன், ப்ளூ எல்லோ சைடு இருக்கு ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நார்மல்ல பைனாப்பிள் ஹைப்பர் இருக்கு. ஓகே ப்ரோ. ஹைப்பர்னா என்ன? ஹைப்பர்னா நான் ரெட் ஃபேக்டரி, அதுக்கப்புறம் டிஎஃப், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர். ஓகே ஓகே. இல்ல சன்சிக்னு ஏதோ சொன்னீங்க இல்ல ப்ரோ? ப்ரோ சன்சிக் ப்யூர் எல்லோவா இருக்கும் ப்ரோ. ஓகே. செஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரெட்ல வரும். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ கன்னூர், ஸ்மால் கன்னூர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இது இல்லாம வேற ஏதாவது பேர்ட்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்? டு செட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எக்ஸோட்டிக் மூடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரோ? தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முக்கு வரணும்னு எப்படி வருது ப்ரோ? ப்ரோ டேரக்டா செலுபுரம் வந்துட்டு நீங்க சுஹைப் கேஜ் மேனுஃபேக்சரி மேப்ல போட டேரக்டா வந்து டேரக்டா இங்க வந்துடலாம். ஓகே. ஸோ இனி கேஜும் கொடுத்துட்டு இருக்கீங்க? கேஜும் மெயின் அதான் ப்ரோ, மெயின் அதான். ஸோ உங்ககிட்ட பேர்ட்ஸ் பாத்துக்கலாம். சார், நம்ம ஃபார்ம்ல பேசிக்காக பேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா பைனாப்பிள் ப்ரோ. இது பைனாப்பிள் வந்து டிஎஃப். ஓகே. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, அது இதுவோட கலர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ டிஎஃப்னா டபுள் ஃபேக்டர் பைனாப்பிள் கனியூர். பைனாப்பிள் கனியூர். ஸோ சிங்கிள் ஃபேக்டர் டபுள் ஃபேக்டர்லாம் இருக்குங்க? இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சிக்ஸ்னு எடுத்தால் என்ன ப்ரைஸ் கொடுக்குது ப்ரோ? சிக்ஸ் கலரேஷன் பொறுத்து ப்ரோ, பேசிக்காக நான் 3000 கொடுத்துட்ருக்கேன். கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ யாருக்காவது பேர் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பேர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்த பேர்ட் ப்ரோ? ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ப்ளஸ் ப்ளூ எல்லோ சைடு ப்ரோ. ஓகே. மேல் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீனு, ஃபீமேல் வந்து ப்ளூ எல்லோ சைடு. ஸோ ப்ளூவில் எல்லோ சைடுலாம் வரும்? ஆ வரும் ப்ரோ. ப்ளூ க்ரீன், ப்ளூ எல்லோ சைடு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன், அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ சைடு, ஃபீமேல் அது. ஓகே. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது சிக்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சிக்ஸ் வந்து நமக்கு மேல் டாமினேட்டில் ஒரு ரெண்டு சிக்கு வந்தால் ஃபீமேல் டாமினேட்டில் ஒரு ரெண்டு சிக்கு இறங்கும். ஓகே. ஸோ மிக்ஸ் ஆகி தான் இறங்கும். ஆனால் இதில் க்ரீன் வரக்கெலாம் சான்ஸ் இல்லை. க்ரீனில் வராது ப்ரோ. ப்ளூ க்ரீனாக ப்ளூ க்ரீன் இல்லாடி ப்ளூ எல்லோ சைடு தான் வரும். ஓ சரி சரி ப்ரோ. ஸோ ப்ளூ பார்க்குறது கொஞ்சம் ரேர் இல்லைங்களா? க்ரீன் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. க்ரீன் தான் ப்ரோ நிறைய பக்கம் இருக்கும். இப்போ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கும். பேர்டோட சைஸ்லாம் சேமாக இருக்கும்? சேம் ப்ரோ. ஸ்மால் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் தான் இருக்கும். அதனால் லுக்கு ப்ளஸ் அந்த அட்ராக்ஷன் அந்த கலரேஷன் மட்டும் மாறும் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இவங்க ப்ரோ இது வந்து ப்ளூ க்ரீன் ப்ரோ. ப்ளூ எல்லோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ இவங்க ப்ளூ க்ரீன் அண்ட் ப்ளூ எல்லோ சைடு. ப்ளூ எல்லோ சைடு. ஸோ இவங்க சிக்ஸ் கொடுக்குற மாதிரி தான் என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? சிக்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3-5 கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இது மார்க்கெட்டை பொறுத்து, மார்க்கெட் பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் டல்லுன்றாங்க, மார்க்கெட் இறங்கிடுச்சுன்றாங்க ப்ரோ சொல்கிறாங்க. பட் நீட் இருந்துகிட்டே தான் ப்ரோ இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகே. அதனால் கனியூர் வந்து மூவிங் ஆகிட்டே தான் இருக்குது. மூவிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் கேட்டாலும் காக்டெயில் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம், காக்டெயில் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ யார் கேட்டாலும் கன்னூர், ஸ்மால் கன்னூர், பிக் கன்னூர் அப்படின்றாங்க. அது அட்ராக்ஷன் தான் ப்ரோ, அது பார்த்தாலே தெரியும். ஓகே. அது பண்ணுற துருத்துருன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும். காக்டெயிலை விட இம்யூனிட்டி ஜாஸ்தி கண்ணீருக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா சீக்கிரம் அஃபெக்ட் எல்லாம் ஆகாது? இது வந்து டிசீஸ் வராது. நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா எந்த டிசீஸ் வராது. ஓகே. இல்லைன்னா கண்டிப்பாக எந்த பேர்டாக இருந்தாலும் டிசீஸ் வரும். ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லைங்களா? பிகாஸ் ஏன்னா யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு காக்டெயில் வாங்கிடுறாங்க, அப்புறம் அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றாங்க. பேசிக்லேருந்து லவ் பேர்ட்ஸ்லேருந்து போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேரெக்டாக காக்டெயில் தான் பண்ணுவேன்னு ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். இப்போ ஒரு பிக்னஸ் இருக்காங்கன்னா அவங்க கனூர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்மால் கனூர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க? இப்போ ஸ்மால் கனூரில் பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டி க்ரீன் சீக் கனூர் ப்ரோ, ஜிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த பேர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஒய்எஸ்சி இருக்குது, சின்னமன் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, அந்த அதுக்கப்புறம் நிறையா இருக்குது ப்ரோ.
ஓகே. ஸோ இப்போ ஒரு பிக்னஸ் இருக்காங்க, அவங்களுக்கு காக்டெயிலுக்கு அதர் ஆப்ஷனாக கொஞ்சம் டிசீஸ் ஃப்ரீயாக ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படின்னா க்ரீன் சீக் கன்யூர் வந்து நம்ம இது பண்ணலாம். அது குட்டி என்ன ப்ரைஸ் வந்து வரும்? ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு 1500 இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு காக்டெயில் வாங்கினாலும் கூட 1000-2000 ரேஞ்சில் வந்துடும். ஸோ 1500 ஒரு கன்யூரியாக வரும், கன்யூரி எடுத்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இவங்க வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க என்ன பேர்டு ப்ரோ? ப்ரோ இது வந்து பிளாக் கேப் கன்யூர் ப்ரோ. பிளாக் கேப் கன்யூர், ஓகே. இது ஸ்மால் கன்யூரில் கொஞ்சம் எக்ஸோட்டிக்கு, ஸ்மால் கன்யூர்லேயே எக்ஸாட்டிக், எக்ஸாட்டிக் ஸ்டார்டிங்கில் இருக்கான் பிளாக் கேப். ஓகே, இது நார்மல் பேர்டு மாதிரி ப்ரீடிங் ஆகாது. மற்ற பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயரில் ப்ரீடிங் ஆகுதுனா இது 2 இயர்ஸ் எடுக்கும். ஓகே, 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ப்ரீடிங் ஆகும். ஸோ இப்போ ஸ்மால் கன்யூர்க்கு லைஃப் ஸ்பேன் எவ்வளோ வருஷம் இருக்கும் ப்ரோ? லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டு நம்ம வளர்த்துறது பொறுத்து தான் ப்ரோ, நம்ம எவ்வளோ ஃபுட்டு கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லைஃப் வரும். ஓகே, இப்போ நல்ல ஃபுட்லாம் கொடுத்து, பிகாஸ் கன்யூர்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை ப்ரோ, நார்மலாக நம்ம சீட் மிக்சிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சீட் மிக்சிங்கு, சன்ஃப்ளவர், சஃபலோ, அதுக்கப்புறமா டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸு இல்லைனா ஒரு வெஜிடபிள்ஸு இல்லைனா ஒரு கார்னு ஸ்ப்ரவுட்ஸ் இது மட்டும் கொடுத்தாலே போதும். இது மட்டும் கொடுத்தாலே போதும். இப்படிலாம் கொடுத்து நார்மலாக பராமரிச்சுட்டு கேஜெல்லாம் க்ளீனாக வச்சு ரெகுலர் தண்ணினா இந்த மாதிரி இருந்தாலே போதும் ப்ரோ, அது வாட்டுக்கு இருக்கும், எதுவுமே பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளோ வருஷம் இருக்கும் லைஃப் ஸ்பேன் அப்போட்டி இருந்தால்? 15-20 இயர்ஸ், 15-20 இயர்ஸ் முடிவு இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீடிங்ன்றது 2 இயர்ஸ்க்கு மேலே, 1 இயர்ஸ்க்கு மேலே தான் ப்ரோ இது ப்ரீடிங் நல்லா ப்ரீட் பண்ண முடியும். மற்ற பேர்டு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 3 கிளச் எடுக்குதுன்னா இது வந்து 2 கிளச் தான் எடுக்க முடியும். ஓகே 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 ப்ரோ, இது பேர் சன் சீக் கன்யூர் ப்ரோ, சன் சீக்கில் இது ஹைப்பர் ரெட்டு. ஓகே, ஸோ இதுதான் சன் சீக் சொல்லிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து கண்ணூரில் எல்லோ கலர் இருக்கிற மாதிரி, எல்லோ கலர் பியூர் எல்லோவில் வரும் ப்ரோ. செஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ஓகே ஓகே ஓகே, இது நேம் பார்த்தீங்கன்னா சன் சீக் கன்யூரில் ஹைப்பர் ரெட்டு. சன் சீக் கன்யூரில் ஹைப்பர் ரெட். வேறு என்ன இருக்குது ப்ரோ சன் சீக்கில்? நார்மல் ரெட் ஃபேக்டர் இருக்கு, ஹைப்பர் ரெட் ஃபேக்டர் இருக்குது இதில். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்மால் கன்யூரில் எக்ஸாட்டிக்ஸ் கலெக்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக ப்ரோ. ஸோ இவங்க சிக்ஸ் எல்லாம் ப்ரோ என்ன ப்ரைஸ் வருவாங்க? சிக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14K வரும், பீஸ் வந்து 14K வரும். ஓ, அந்தளவுக்கு வரும். ஓகே ஓகே, ஸோ இது வித் டிஎன்ஏவோட சொல்லுவீங்களா இல்லை ப்ரோ? சிக்ஸுக்கு வந்து நம்ம டிஎன்ஏ போட முடியாது ப்ரோ, அது ஒரு எப்போ ஃப்ளை ஆகுதோ அதுக்கப்புறமா டிஎன்ஏ போட்டால் தான் கரெக்டாக வரும். சிக்ஸ்லேயே நமக்கு டிஎன்ஏ போட முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இவங்களும் மெயின்டெனன்ஸ் மற்ற ஸ்மால் கன்யூர் மாதிரி தானே ப்ரோ? சேம் ப்ரோ, அதே ப்ரொசீஜர், அதே ஃபுட்டு, அதே கேஜ், அதே பாக்ஸ், எல்லாமே அதே தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் கேட்டாலும் இந்த ஸ்டேஜில் தான் கொடுப்போம். ஹேண்ட் ஃபீடிங் நம்ம இதே ஸ்டேஜில் கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இவ்வளோ குட்டியாக இருக்குது, இது எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? இன்னும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம். நம்ம பஸ்ஸில் வச்சு விட்டோம்னா டேரெக்டாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் ஃபீடிங் பண்ணி கொடுத்தோம்னா அது தாங்கிக்கும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த போயிட்டு வர இதுலலாம் எதுவும் ஆகாது? இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம சொல்லி தான் ப்ரோ, இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வைக்கிறது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்றும் ஆகாது? இல்லை ப்ரோ, ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் மட்டும்தான் டேம் பண்ணுற கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீடிங் வாங்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கேட்கலாம், இத்தனை வருஷம் நீங்கள் பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஆயிருக்கா? அதாவது இல்லை ப்ரோ, அந்த மாதிரி இதுவரை ஒரு தடவை கூட ஆனது இல்லை. ஓகே ஓகே, ஏன்னா நான் இத்தனை குட்டியாக இருக்க போது டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்றது இல்லை ப்ரோ. ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்னா இந்த ஸ்டேஜில் எடுத்தால் மட்டும்தான் ப்ரோ டேம் பண்ண முடியும். ஓகே, இதில் என்ன சிக்ஸ் பண்ணுறாங்க ப்ரோ? இது வந்து ப்ளூ எல்லோ சைடு ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ அந்த குட்டியாக இருக்கிறது கடைசி சிக்ஸ், கடைசி ப்ரோ அது. ஓகே, ஸோ குட்டியில் எப்படி கண்டுபிடிப்பீங்க ப்ளூ ஆர் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ரோ இது பேண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ சைடு ப்ளஸ் ப்ளூ எல்லோ சைடு ப்ரோ, அதனால இதுக்கு வந்து ப்ளூ எல்லோ சைடு மட்டும்தான் வரும் இதோட பேரண்ட் லைனேஜ். ஓகே, அண்ட் அந்த விங்ஸ்ல எல்லாம் ப்ளூ இருக்கங்காட்டி ப்ளூனு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ப்ளூ க்ரீன் ப்ளூ எல்லோ சைடு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வர முடியும், நம்ம வெயிட் பண்ணணும். ப்ளூ க்ரீன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயிட் ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்காக வரும். ஓகே ஓகே, இவங்க சன் கன்யூர் இல்லையா ப்ரோ? ஆமா ப்ரோ, சன் கன்யூர். ஓகே, ஸோ சன் கன்யூர்ஸ் நம்ம கிட்ட பேர் அவைலபிளாக இருக்கு, பேர் இருக்கு ப்ரோ. ஸோ அதுலேருந்து வர சிக்ஸ் எல்லாமே சிக்ஸும் சேல் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இவங்க டேர்ம்டு இல்லையா? டேம்டு ப்ரோ, 2 இயர்ஸ் ஆச்சு மேல் இது. ஓகே, ஸோ இப்போ சன் கன்யூர் அண்ட் ஸ்மால் கன்யூர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃபார்மில் வச்சு ப்ரீட் பண்ணி தாராளமாக ப்ரீட் பண்ணலாம் ப்ரோ. சன் கன்யூர் வந்து கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்மால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, இதனால வந்து ஸ்மால் கன்யூரோட எக் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது ப்ரோ. நம்ம செமியில் செட் பண்ணிட்டோம்னா நீங்கள் எப்படி வேணால் ப்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போது சன் கன்யூர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சிங் வரும் சிக்ஸை? சிக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 முடி போயிட்டு இருக்கு ப்ரோ, சைஸ் பொறுத்து. சைஸ் பொறுத்து. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ நம்ம சொன்ன மாதிரி கேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது இது என்ன கேஜஸ் ப்ரோ? ப்ரோ இது காக்டெயிலோட கேஜஸ் ப்ரோ. ஓகே, சைஸுங்க 3x1.5x1.5. ஓகே, ஸோ 4 பார்ட்டிஷன் இல்லையா? 4 பார்ட்டிஷன். 4 பார்ட்டிஷன் என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ? இப்போ 4 பார்ட்டிஷன் எடுத்தீங்கன்னா 3000 வருது ப்ரோ. 3000 ஈச் பார்ட்டிஷன் 750 அவ்வளோதான். இப்போ தனியாக கேட்டாலும் நீங்கள் தனியாக கேட்டாலும் கொடுத்துக்கலாம் ப்ரோ, கொடுப்பீங்க கொடுத்துக்கலாம் ப்ரோ. ட்ரேவோட வாங்கும்போது, ட்ரேவோட வாங்குறப்போ ஒரு ட்ரே வந்து 500 வரும், ஃபுல் செட்டு போட்டிங்கன்னா 5000 வரும். ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ ஒரு ட்ரே வந்து 500 தான் இல்லை? ஆமாம் ப்ரோ. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே,
மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கை கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அங்கே ஃபோல்டு பண்ணிடுவோம். ஓகே பரவாயில்ல ப்ரோ. ஸோ ஒரு ட்ரே 500 அப்படிங்கும்போது நாலு இதுக்கு நாலு ட்ரே கொடுத்துட்டு இது பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 weeks once வந்து அந்த பேப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணாவே போதும். ஓகே, மேலே இருக்கிற வேஸ்ட் வந்து கீழே ஒழுகாது. கரெக்ட் 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 ப்ரோ. ஸோ இனியும் வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சூப்பர் ப்ரோ. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கஸ்டமைஸ்ட் கேஜ் வேணாலும் உங்களால் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ரொம்ப பெரிய சைஸ் கேஜ் வந்து பண்ண முடியாது, ஏன்னா இந்த மெஸ்ல பண்ணோம்னா தொங்கிடும் ரொம்ப. ஆமாம் கரெக்ட். குறிப்பிட்ட அளவு கேஜ் மட்டும் பண்ணலாம். கண்ணூர் சன் கண்ணூர் வரைக்கும் பண்ணலாம். சன் கண்ணூர் மூலம் தாராளமாக பண்ணலாம். ஓகே. ட்ரே வந்து நீங்கள் என்ன சைஸ் கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த பேர்ட் ஃபார்மை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை வீடியோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு இங்கே பேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து பேர்ட் கேஜ் வேணாலும் இல்லை கஸ்டமைஸ் கேஜ் வேணாலும் நீங்கள் இங்கே ஆர்டர் கொடுத்துக்கலாம். ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறதா காலிங் ஹவர்ஸ் இருக்குங்களா? ப்ரோ மார்னிங் 9 to 9:10 மூடி கூப்பிடலாம். ப்ரோ கூப்பிடலாம். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் 9 ஈவினிங் 10 வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ யங்ஸ்டராக இருக்காரு, சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்பறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.